சென்னை அண்ணா நகருக்கு பக்கத்தில் இருக்கிற பாடியில் சரவணா ஸ்டோர்ஸோட புதிய பிரான்ச்சை சில நாட்களுக்கு முன்னாடி திறந்தாங்க. இதுக்கான விளம்பரங்கள் தான் டிவிக்களில் போயிட்டுருக்கு. அதில் நடிக்கிறவரை வச்சு பல மீம்ஸ்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. அதை பார்த்து பலரும் சிரிச்சிருப்போம். ஆனால் சரவணா ஸ்டோர்ஸ் இப்படி வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் செல்வரத்தினம், ராஜரத்தினம், யோகரத்தினம். 1970களில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற பணிக்க நாடார் குடியிருப்பு அப்படின்ற ஊரில் இருந்து பிழைப்பு தேடி சென்னை வந்தவங்க தான் இந்த மூணு பேரும். ஆரம்பத்தில் சென்னையில் சுக்கு காஃபி விற்றாங்க. சகோதரர்களோடு சேர்ந்து சென்னை ரங்கநாதன் தெருவில் சின்ன பாத்திர கடையை ஆரம்பித்தார் செல்வரத்தினம். ரோட்டில் படுத்து தூங்கினாங்க, எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு டீ நகர் வர்த்தகத்தில் ஒரு முக்கிய இடமாக இருக்க இவங்களும் ஒரு காரணம். இவங்க கிட்ட பல ஆயிரம் பேர் இன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. பல நடிகர் நடிகைகள் இவங்க கடை விளம்பரத்தில் நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே பாடியில் ஓப்பன் பண்ண சரவணா ஸ்டோர்ஸில் முதல் வியாபாரம் பண்ணலை. முதல் வியாபாரம் பண்ணது எஸ் எஸ் சரவணனோட மனைவி செல்வி. சில நாட்களுக்கு முன்னாடி எஸ் எஸ் சரவணன் சினிமாவில் நடிக்க போகிறதாகவும், அவர் நடிக்கிற முதல் படத்துக்கு நயன்தாரா தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னதாகவும் பல செய்திகள் வந்துச்சு. இதை வச்சு பல மீம்ஸ்களும் வந்துச்சு. ஆனால் இதை அவர் மறுத்திருக்காரு. எங்ககிட்ட அழகு இல்லைனாலும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காரு எஸ் எஸ் சரவணன். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.